எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி தஷன யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குரூப் ஒன் ஸ்டூடண்ட்ஸ்க்காக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான டீடெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி வஜ்ரபிரகாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா அமெரிக்கா இந்த ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பிரஹார் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி வஜ்ரபிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான பதிமூன்றாவது கூட்டு சிறப்பு படை பயிற்சியானது பக்லோ அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பக்லோவில் தொடங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் ஓமன் நாட்டுக்கு மொழியிலான அல்நஜா கூட்டு ராணுவ பயிற்சி வந்து ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து எக்ஸ் வின் பாக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் வியட்நாம் நாட்டுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி இது ரீசனாக ஹரியானாவில் மேற்கொள்ளப்பட்டது ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி அல்நஜா கூட்டு ராணுவ பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது அதே மாதிரி எக்ஸ் வின் பாக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து இது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நடைபெறுவது பதினெட்டாவது பதிப்பு இரண்டாவது கேள்வி ஏஐ ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுனில் சேத்ரி ஆண்டு இன் சிறந்த கால்பந்து வீரராக இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஏஐஎஃப்எஃப் இன் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக சுனில் சேத்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதில் ஏஐஎஃப்எஃப் இன் விரிவாக்கம் என்னன்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் தமிழில் அனைத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பு ஸோ இந்த அனைத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரராக சுனில் சேத்ரி வந்து ஏழாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த சுனில் சேத்ரியை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து சர்வதேச அளவில் அதிக கோல்கள் அளித்தவர்களுக்கான பட்டியலில் எண்பத்தி நான்கு கோல்களோட ஐந்தாவது இடத்துல இருக்காரு மற்றும் இந்த ஏஐஎஃப்எஃப் இன் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது வந்து மனிஷா கல்யாண் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு மூன்றாவது கேள்வி நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் பிரிவில் தங்கம் வென்ற அணி என்சர் ஆப்ஷன் சி உஸ்பெகிஸ்தான் இந்த ஆண்டு மாமல்லபுரத்தில் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஓபன் பிரிவில் உஸ்பெகிஸ்தான் அணி வந்து தங்க பதக்கம் வென்றிருக்கு ஸோ மற்றும் வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்திருப்போம் உஸ்பெகிஸ்தான்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற இருக்கு அப்படின்ட்டு செஸ் ஒலிம்பியாட் நிறைவு பதினேழு இந்தியர்களுக்கு பதக்கம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி கடந்த ஜூலை இருபத்தி எட்டுல தொடங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது ஸோ இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான சின்னம் என்னன்னா தம்பி ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மொத்தம் பதினேழு இந்தியர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வின்னர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில ஓபன் பிரிவுல உஸ்பெகிஸ்தான் அணி வந்து தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றிருக்கு அடுத்து ஆர்மேனியா அணி வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு நெக்ஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா வெண்கலம் ஸோ இந்தியா வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அணிகளாக களமிறங்கியது இதில் பி அணி தான் வெண்கல பதக்கம் வென்றிருக்கு ஸோ இந்த வெண்கல பதக்கம் வென்ற இந்திய பி அணியில் இடம்பெற்ற வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உன்ன அதிபன் அடுத்து குகேஷ் பிரக்யானந்தா நிகாசரின் ரவுனக் சத்வானி ஸோ இந்த ஐந்து வீரர்கள் தான் இந்திய பி அணியில் இடம்பெற்றிருந்தவங்க நெக்ஸ்ட் மகளிர் பிரிவு மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் அணி தங்கம் வென்றிருக்கு ஜார்ஜியா வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு ஸோ இந்தியா ஏ அணி வந்து வெண்கலம் வென்றிருக்கு ஸோ மகளிர் பிரிவுலமே இந்தியாவிலேருந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அணிகள் இடம்பெற்றிருந்தது இதில் இந்திய ஏ அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கு ஸோ அந்த இந்தியா ஏ அணியில் இடம்பெற்ற இந்திய சதுரங்க வீராங்கனைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிகா துரோணாவல்லி அடுத்து கோணர் ஹம்பி ஆர் வைஷாலி பக்தி குல்கர்னி தானியா சச்ச்தேவ் ஆகியோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர் பிரிவில் டி குகேஷ் மற்றும் நிகால் சரின் ஆகியோருக்கு வந்து தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அர்ஜுன் எதிர்காய்சிக்கு வந்து வெள்ளிப் பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு பிரக்யானந்தாக்கு வந்து வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அதையடுத்து தனிநபர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் தானியா சச்சிதேவ் மற்றும் ஆர் வைஷாலி திவ்யா தேஷ்முக் ஆகியோருக்கு வந்து வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேரியப்ப நாங்கள் சென்ட் பண்ணிவோம் நான்காவது கேள்வி நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆன்சரோ ஆப்ஷன் ஏ பீகார் ஸோ நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் பீகார் முதல்வராக எட்டாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றார் சோ நிதிஷ்குமார் என்பவர் யார்னா ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவர் ரீசெண்டாக வந்து பாஜகவுடனான கூட்டணியை முடித்து கொண்டு ராஜினாமா செஞ்சிட்டாரு சோ அதையடுத்து அவருக்கு வந்து ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக எட்டாவது முறையாக பதவியேற்றிருக்காரு மற்றும் துணை முதலமைச்சராக ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஐந்தாவது கேள்வி உலக உயிரி எரிபொருள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் பத்து ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து உலக உயிரி எரிபொருள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்ட் பயோஃபியூல் டே உலக உயிரி எரிபொருள் தினம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா பயோஃபியூல்ஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரூரல் இன்கம் ஓகே இந்த உலக உயிர் எரிபொருள் தினம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் அனுசரிக்கப்பட்டு வருது ஆறாவது கேள்வி இந்திய வானிலை மையத்தின் தலைமை இயக்குனர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ மிருன்ஜெய் மொஹபத்ரா சோ பாத்தீங்கன்னா ஐஎம்டின்னு சொல்வோம் இதோட விரிவாக்கம் என்னன்னா இந்திய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்டது தமிழ் விரிவாக்கம் தமிழ் விரிவாக்கம் என்னன்னா இந்திய வானிலை மையம் இந்த மையத்துடைய தலைமை இயக்குனராக முதுஜய் மொகபத்ரா தான் இருக்காரு தலைமை இயக்குனரான முதுஜெய் மொகபத்ரா வந்து உலகம் முழுக்க வானிலை நிலவரத்தை கணிப்பது கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இப்போல்லாம் முன்னாடி இருக்க மாதிரி இப்போது இந்த டைமில் மழை பெய்யும் இந்த டைமில் வெயில் அடிக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா வானிலை ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் நம்ம வானிலை நிலவர்த்த கணிப்பது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்டி தலைமை இயக்குனர் தெரிவிச்சிருக்காரு ஸோ என்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா கொஷின் அதோட ஆன்சர் இது ரெண்டுமே படிச்சுட்டு போகாதீங்க அதுக்கு ரிலேட்டடான வேறு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா வந்து கூற்றுகள் கேட்குறாங்க ப்ளஸ் வந்து பொறுத்துக பொருந்தாரத்தை தேர்வு செய்க இந்த மாதிரியான மாடல்ஸில் தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் கொஷின் அதோட ஆன்சர் இது மட்டுமே நீங்கள் படிச்சிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வானிலை முன்னறிவிப்புகள் அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ அது என்ன வானிலை முன்னறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா நம்ம முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால் அங்கே இருக்கவங்க வந்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள முடியும் ஸோ இதுக்காக தான் இந்த வானிலை முன்னறிவிப்புகள் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இந்த முன்னறிவிப்புகளை எப்படி வழங்குவாங்கன்னா வெவ்வேறு வண்ணங்களில் ஸோ நம்ம நிறையா நியூஸ் பேப்பரில் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போது ஒடிசா மாநிலத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிறங்களில் வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க ஸோ இதில் க்ரீன் அலர்ட் கொடுத்தாங்கன்னா வானிலை பாதிப்பு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுவே எல்லோ அலர்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த நிலவரம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்கன்னா தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுவே ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதை வந்து மேட்ச்சை ஃபாலோவிங்கில் கேட்டு உங்களுக்கு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎம்டி தலைமை இயக்குனர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுலேருந்து நம்ம நாட்டில் பெய்த பருவமழையுடைய புள்ளி விவரம் சீரற்றதாக இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து மிக பலத்த மழை பெய்த நாட்கள் அதிகரிச்சிருக்கு அதாவது மிதமான மலைகள் இருந்தது குறைவாக தான் இருக்குது அதிக பலத்த மலைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ இதுக்கான காரணமாக என்ன தெரிவிக்கிறாங்கன்னா பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சிங் ஸோ இந்த பருவநிலை மாறுறதுனால நிறைய பாதிப்புகள் இருக்கு ஏழாவது கேள்வி ஒலிம்பிக் வேட்டை திட்டம் எந்த மானியத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த ஒலிம்பிக் தங்கப்பேட்டை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஒலிம்பிக் தங்கப்பேட்டை இது வந்து நம்ம தமிழகத்தில் தமிழக வீரர்கள் வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் களமிறங்கி அதில் அதிகமான பதக்கங்களை குவிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் தங்க வேட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பது விளையாட்டு வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு நான்கு ஆண்டுகளில் அவங்களுடைய திறன்களை மேம்படுத்த ரூபாய் அறுபது கோடி செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு மொதல் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை போட்டியானது விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பனிரெண்டு ஒலிம்பிக் விளையாட்டுகள் அப்புறம் கபடி சிலமாட்டம் ஆகிய ரெண்டு பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியாவின் முதல் சர்வதேச செஸ் மாஸ்டரான மானுவேல் ஆரோன் என்பவருக்கு வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவில் உருவத்தை நினைவு பரிசாக வழங்கியிருக்கார் எட்டாவது கேள்வி மொஹரம் தினமானது யாருடைய உயிர் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இமாம் ஹுசைன் மொஹரம் தினம் வந்து இமாம் உயிர் தியாகத்தை நினைவு கூறும் அனுசரிக்கப்படுது மொஹரம் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்பவருடைய உயிர் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அனுசரிக்கப்படுது ஹசரத் இமாம் ஹுசைன் என்பவர் யான்னு பார்த்தோன்னா இவர் வந்து நபிகள் நாயகத்துடைய பேரன் ஸோ கர்பாலா போரில் இவருடைய உயிர்த்தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் மொஹரம் தினமானது கடைபிடிக்கப்படுது ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான மாயத்தேவர் கீழ்கண்ட இரண்டு ரன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியல்வாதி அதிமுகவின் முதல் மக்களவை உறுப்பினரான மாயத்தேவர் வந்து உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு தமிழக பள்ளிகளிலும் செஸ் கட்டாயமாகும் இறையன்பு சோரிஜனா பாத்தீங்கன்னா தமிழக தலைமை செயலாளர் வே இறையன்பு அவர்கள் வந்து நம்ம தமிழக பள்ளிகள்லையும் செஸ் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ அவர் பேசிய போது பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா பள்ளிகளில் செஸ் விளையாட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மற்றும் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் மை மாஸ்டர் என்ற புத்தகத்தை எழுதியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஸோ அது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட் ஆர்மேனியாவில் செஸ் விளையாட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆர்மேனியா பள்ளிகளில் அடுத்து மை மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார்னா விஸ்வநாதன் ஆனந்த் ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் சீரான தத்தடுத்தல் சட்டம் நாடாளுமன்ற குழு பரிந்துரை சோ ரிசனா பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து அனைத்து மதங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான சீரான தத்தெடுத்தல் சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை ஸோ இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் மற்றும் தத்தெடுத்தல் சட்டங்கள் மறு ஆய்வு அப்படிங்கிற தலைப்புல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு ஸோ இந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்கு அப்படின்னா ஹிந்து தத்தெடுத்தல் பராமரிப்பு சட்டம் மற்றும் சிறார் நீதி சட்டம் ஆகிய ரெண்டு சட்டங்கள்லமே சில பண்புகள் வந்து சிறந்ததா இருக்கு அதே மாதிரி சில குறைபாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிந்து தத்தெடுத்தல் பராமரிப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எளிமையாகவும் மிக குறைந்த நேரத்தில் தத்தெடுத்தல் நடைமுறைகளை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சிறார் நீதி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மை பொறுப்பேற்கும் கடமை சரிபார்க்கக்கூடிய தன்மை நடைமுறைகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட அதிக நேரம் இந்த தத்தெடுத்தல் நடைமுறைகளை வந்து மேற்கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ ரொம்ப தாமதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்கன்னா இந்த ரெண்டு சட்டங்களையும் ஒருங்கிணைத்து அதிக வெளிப்படைத்தன்மை தன்மை பொறுப்பேற்கும் கடமை சரிபார்க்கும் தன்மை குறைவான அதிகாரிகள் தலையீடு மற்றும் அனைத்து மதங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் சீரான விரிவான சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்க மற்றும் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின்படி வந்து ஆண் பெண் ஓரின சேர்க்கையாளர்கள் இருபாலின ஈர்ப்பாளர்கள் அப்புறம் திருநங்கைகள் இவங்களும் கூட தத்தெடுப்பதற்கு அலோ படுற மாதிரி ஒரு சட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் தெஹ்ரிக் ஏ தலிபான் இந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த முக்கிய தளபதி யார்னா ஒமர் காலித் குராசானி இவரும் இவரோட மூன்று உதவியாளர்களும் வந்து குண்டு வெடிப்பில் பலியாயிருக்காங்க அடுத்து சென்னையில் நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து பிரம்மாண்டமான முறையில் ரூபாய் நூறு கோடி செலவில் நடத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் வந்து டென்னிஸ் விளையாட்டிலிருந்து விலக தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி பிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சி ஏன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா அமெரிக்கா இரண்டாவது கேள்வி ஏஐஎஃப்எஃப் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ சுனில் சேத்ரி மூன்றாவது கேள்வி நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் பிரிவில் தங்கம் வென்ற அணி எது என்சர் ஆப்ஷன் சி உஸ்பெகிஸ்தான் நான்காவது கேள்வி நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆப்ஷன் ஏ பீகார் ஐந்தாவது கேள்வி உலக உயிரி எரிபொருள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் பத்து ஆறாவது கேள்வி இந்திய வானிலை மையத்தின் தலைமை இயக்குனர் யார் முகபத்ரா ஏழாவது கேள்வி ஒலிம்பிக் தங்கவேட்டை திட்டம் தினமானது யாருடைய உயிர் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அனுசரிக்கப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான மாயத்தேவர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஏ அரசியல்வாதி இத்துடன் எதிர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்